ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் எங்களுடைய மனதை முற்றாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் அதற்கு முழுமையான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். முழுமையான பயிற்சி என்கின்ற போது எங்களுக்கு அது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை, அதாவது ஒரு நாளில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை என்னத்தை சிந்திக்கின்றேன், என்னத்தை செய்கின்றேன் என்பதிலும் தங்கியுள்ளது. நான் செய்கின்ற செயல் என்னுடைய ஆழ்மனதில் பதிகிறதா இல்லையா என்பதை பொறுத்துத்தான் என்னுடைய எண்ணங்கள் அமையப்பெறும். அதுவும் குறிப்பாக அதிகாலையில் நான் எதை சிந்திக்கின்றேனோ அது அதிலும் ஆழமாக பதிந்துவிடும். அந்த பதிகின்ற விடயம் சாதகமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். பதிகின்ற விடயம் பாதகமாக இருந்தால் எதிர்மறையான வீணான எண்ணங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். எண்ணங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆகவே அதிகாலையில் நான் தினம் தினம் என்ன விடயத்தை பதிய வைக்கின்றேனோ அதனுடைய ஆதிக்கம் பல மடங்கு அதிகரித்து கொண்டே செல்லும். இதனால்தான் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களை அதிகாலையில் நான் தினம் தினம் கற்கின்ற போது அது என்னுடைய ஆழ்மனதில் ஆழமாக பதிகின்ற போது அதை சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். நாள் பூராக அந்த எண்ணங்கள் உருவாகின்ற போது அந்த எண்ணங்கள் என்னை பாதுகாப்பதுடன் மட்டும் அல்லாது என்னை நல்ல உணர்வுகளுக்கு இட்டு செல்லும். அதே நேரம் நான் நாளாந்தம் இந்த நல்ல விஷயத்தை தவற விடுகின்ற போது வேற விடயங்கள் இடையூறாக அமைகின்ற போது என்னுடைய சிந்தனைகள் அதற்கேற்ப குழப்பமிக்கதாக அமையும். நல்ல சிந்தனைகளும் கெட்ட சிந்தனைகளும் வருகின்ற போதுதான் என்னுடைய மனநிலை குழப்ப மனநிலையாக மாறும். குழப்ப மனநிலை இல்லாது சீரான மனநிலை அமைய வேண்டுமாக இருந்தால் தவறாமல் கற்பதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தவறாமல் கற்கின்ற போது அது ஒரு சீரான பயிற்சியாகவும் அமைந்துவிடும். இந்த சீரான பயிற்சி என்னை எப்போதுமே பாதுகாப்பான வழிக்கு இட்டு செல்லும். சீரான பயிற்சிக்கு நாளாந்தம் நான் தவறாம கற்பது மிக முக்கியமான விடயமாக அமையும். தவறாம கற்கின்ற போது அது என்னுடைய நேரத்தையும் பெருமதியாக பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது தொடர்ச்சியான பயிற்சி, தொடர்ச்சியான நேரம் ஒரே சிந்தனையில் பயன்படுத்தப்படுகின்ற போது ஆழ்மனதில் அது எனக்கு தவறவிட்டாலும் அதை தேடுகின்ற அளவிற்கு என்னுடைய இயல்பு அதுவாக மாறிவிடும். அவ்வாறு மாறுகின்ற இயல்பு கூட எப்போதுமே என்னை சீராக வழிநடத்தும். இந்த சீரான வழி நடத்தலும் சீரான பெறுபேறுகளும் என்னை மேலும் பல நல்ல செயல்களை நோக்கி நகர்த்தும். அதாவது ஆன்மீகம் அதிகாலையில் உறுதிப்படுத்தப்படுகின்ற போது அதை தொடர்ந்து வருகின்ற அன்றைய நாள் செயல்பாடுகளும் நல்லதையே நோக்கி என்னை கவரும். இவ்வாறாக இந்த நாளாந்தம் கற்பதில் பலவிதமான நன்மைகள் உண்டு. ஆகவே நான் நாளாந்தம் கற்பதிலிருந்து ஒருபோதும் என்னை சலிப்படைய, அதாவது என்னை நகர்த்துவதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்கக்கூடாது. அவ்வாறு ஒரே விஷயத்தை, சாதகமான விஷயத்தை சீராக செய்கின்ற போது அது என்னை மேலும் பல வழிகளில் நல்வழிப்படுத்துவதுடன் என்னை பலமிக்கவராகவும் மாற்றும். ஓம் சாந்தி.